மதுரை சித்திரை திருவிழாவில் வைகை ஆற்றில் இறங்கும் திருவிழாவால் உலக பிரசித்தி பெற்றவர் கள்ளழகர். மதுரை அழகர் கோவில் எனும் திருமாலிருஞ்சோலையில் கோவில் கொண்டிருக்கும் சுந்தரராஜ பெருமாளின் இன்னொரு பெயர்தான் கள்ளழகர். கள்ளழகர் என்பதற்கு கள்ளத்தனமாக மனதை கொள்ளை கொள்ளும் அழகர் என பொருள். பேரழகு மூர்த்தமாகவே கள்ளழகர் எனும் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோலம் அமைந்துள்ளது. தர்மராஜனான யமனின் தவத்திற்கு இணங்கி வைகுண்டத்தில் இருந்து இறங்கி வந்தவர் மதுரை அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள். யமனின் வேண்டுகோளுக்கு இணங்க கள்ளழகர் கோவிலை நிர்மாணித்தவர் தேவலோக சிற்பி விஸ்வகர்மா. மதுரை மீனாட்சியின் தந்தை மலையத்துவச்சு பாண்டியன் உட்பட பல்வேறு பாண்டிய மன்னர்களால் போற்றி வணங்கப்பட்டவர் கள்ளழகர். அழகர் கோவிலில் அமைந்துள்ள நூபுரகங்கை எனும் தீர்த்தம் கங்கைக்கு நிகரான புண்ணிய தீர்த்தமாகும். நூபுரகங்கையில் பெருமாளின் திருவடியில் மோட்சம் பெற வேண்டி சுதபஸ் முனிவர் துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி மண்டுகம் அதாவது தவளையானார். மண்டுக முனிவரின் சாபம் போக்கவே சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குகிறார். திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் மதுரை அழகர் கோவில் 93வது திவ்ய தேசமாகும். ஆண்டாள் உட்பட 6 ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் என்ற பெருமைக்குரியது மதுரை அழகர் கோவில். சிந்துர செம்பொடி போல் திருமாலிருன் சோலையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்திரம் நாட்டி என்று மதுர குழுஞ்சாறு கொண்ட சுந்தரன் தோளுடையான சுழலையினின் ருய்தும் குலோ என்று கள்ளழகரை ஆண்டாள் போற்றுகின்றார். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க மதுரை அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் மகிமைகளையும் மகத்துவங்களையும் பார்க்கலாம்.
ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விக்னோ முனிதமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குருபியோ நம சபரமத் குரு ஸ்ரீ விக்னச மகா குருபியோ நம ஸ்ரீ சுந்தரராஜ பரபிரம்மணே நம. இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு புராண ரீதியான கதைகள்லாம் உண்டு. யம தர்மராஜன் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு, தர்மராஜன் தர்மதேவராஜன். அவர் வந்து ஒரு சங்கற்பத்தில் பெருமாளை தவசு இருந்து, இப்போல்லாம் நம்ம பெருமாளை கண்ணுக்கு நேராக அச்சாவத மூர்த்தியாக இருக்கிறது, கலியுகத்தில் பெருமாளை போய் சுலபமாக செவிச்சுட்டு வந்துடுறோம். அவள்லாம் தேவாலயங்கள்லாம் பல வருஷம் பல கோடி வருஷங்கள் தபசு இருந்து பெருமாளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளாம் அந்த காலத்தில். அப்படி தபசு இருக்கிற காலத்தில் அவர் பல கோடி வருஷம் தபசு இருந்து பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ணி பெருமாள்கிட்ட வரம் வாங்குறாராம். மதி, நான் வந்து உனக்கு வந்து கைங்கரியம் பண்ணணும், உனக்கு வந்து பூஜைகள் பண்ணணும், உனக்கு ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாராம். அப்படி பிரார்த்தனை பண்ணுற சமயத்தில் பெருமாள் வந்து வரத்தை கொடுக்குறாராம். கலியுகம் புறக்கட்டும், அதுக்கு உண்டான தருணம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுக்குறாராம். அதே போல் கலியுகமும் வந்தாச்சு, கலியுகம் பிறந்தாச்சு, கலியுகம் வந்தாச்சு. கலியுகம் வந்தோடனே யமதர்மராஜன் திருப்பி தவசு இருந்து பெருமாளை போய் பார்த்து, கலியுகம் வந்துருத்த பெருமாளே, எனக்கு எப்போ இந்த பாக்கியம் அப்படிங்கும்போது இந்த இடத்த காமிச்சு எனக்கு இந்த இடத்துல சன்னதி எழுப்பு அப்படிங்கிறாராம். ஒரு சங்கல்பத்தில் பெருமாளும் இங்கே வந்து சொன்னதுனால யமதர்மராஜன் இங்கே வந்து விஸ்வகர்மா என்று அழைக்கக்கூடிய தேவலோக ஸ்தபதி, எல்லாருக்கும் தெரியும் தேவலோக ஸ்தபதி அவர், அவரை வச்சுண்டு அவரோட உதவியோட இந்த சன்னதியோட கர்ப்பகரத்தை நிர்மாணிக்கிறார். ஆகையால் இந்த க்ஷேத்திரத்துக்கு தென் திருப்பதின்னு ஒரு பேர், தென் திருப்பதி திருமாலிரும் ஜோலை அப்படின்ற பேர். ஆந்திராவில் எப்படி வர திருப்பதியோ இங்கே தென் திருப்பதி. பெருமாள் வந்து யமதர்மராஜனோட பிரார்த்தனைக்காக வேண்டியும், மீனாட்சியோட தகப்பனார் மலைத்வஜ பாண்டிய மன்னனோட பிரார்த்தனைக்காக வேண்டியும் இங்கே சங்கம் சக்கரம் சாரங்கம் கதா கர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான ஆயுதங்களோட பெருமாள் வந்து இங்கே காட்சி கொடுக்குறார். சங்கம் சக்கரம் சாரங்கம் கதா கர்க்கம் சொல்லிவிட்டு பெருமாளுக்கு ஐந்து விதமான ஆயுதங்கள், விஷ்ணு புராணத்தில் சொல்கிறது பெருமாளுக்கு அஞ்சு விதமான ஆயுதங்கள் உண்டு அப்படிங்கிறது. அந்த க்ஷேத்திரத்தை அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் மட்டும்தான் அந்த அஞ்சு ஆயுதத்தோடு பெருமாள் இங்கே இருக்கார். வைகுண்டத்தில் எப்படி ஸ்ரீதேவி பூமியோடு எழுதிருக்காரோ அதே போல் மகாலட்சுமி தாயாரோட உபயநாச்சிமாரோட ஸ்ரீதேவி பூமியோட பெருமாள் இங்கே காட்சியடிக்கிறதுனால வைகுண்டநாத பெருமாள்னு இன்னொரு பேரும் பெருமாளுக்கு உண்டு. மூலவருக்கு உற்சவர் சுந்தரராஜ பெருமாள், தமிழில் எல்லோராலும் அழைக்கப்படுது கல்லழகர்னு திருநாமம், ஸ்ரீதேவி பூமிதேவி. இப்போ மலைத்வஜ பாண்டிய மன்னனுக்கு எப்படி பெருமாள் இங்கே அனுஷ்டிக்கிறார் அப்படின்னா, மலைத்வஜ பாண்டிய மன்னனுக்கு அவருக்கு பிறகு வாரிசு இல்லாமல் போயிடுறதான் ஒரு சமயத்தில். அப்போது இங்கே வந்து பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணின்றதால மீனாட்சி அவருக்கு தோன்றார் அப்படிங்கிறது வரலாறு. ஆகையால் மலைத்வஜ பாண்டியமன்னும் இங்கே ஏகப்பட்ட கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார். பல பாண்டிய அவருக்கு பின்னாடி வந்த பாண்டிய மன்னர்களும் பல கைங்கரியங்கள் இங்கே பண்ணியிருக்கார். ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு கட்டடங்கள், ஒவ்வொரு தவணங்கள், ஒரு மண்டபங்கள் மகாமண்டபங்கள் கட்டியிருக்கா ஒவ்வொரு பாண்டிய ராஜாக்கள் இங்கே. இந்த கோவிலுக்கு என்ன அடுத்த சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உற்சவங்கள் உண்டு. இப்போ நம்ம தமிழ் மாத பிரதி மாதங்கள் தமிழ் மாதங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழில் வந்து நமக்கு சித்திர மாதம் முதல் மாதம். சித்திர மாதம் பார்த்திங்கன்னா சைத்ரோற்சவம் சொல்லிட்டு விசேஷமாக நடக்கக்கூடியது. இந்த சைத்ரோற்சவங்கிறது இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, பல கோடி வருஷமாக நடந்துட்டுருக்கு இந்த வருஷங்கள் வந்து, இந்த உற்சவங்கள் வந்து. இது எப்படி உருவாச்சு அப்படின்னா, பெருமாள் திருவிக்கிற அவதாரம் எடுக்கிறச்சே அவரோட திருப்பாதமானது சத்தியலோகம் என்று அழைக்கக்கூடிய பிரம்மலோகத்துக்கு போகிறதான். அப்போது திருப்பாதமானது அங்கே போகிறச்சே பெருமாள் பாதம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பிரம்மர் வந்து அவர் கையில் இருந்த கங்கை தீர்த்தத்தை வச்சு கமண்டல தீர்த்தத்தால் பூஜை பண்ணுறாராம் பெருமாளோட பாதங்களுக்கு. அப்போ அவரோடைய காலில் அனுபவிச்சிருக்கிறத நூபுரம் சொல்லுவோம். நம்ம அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்திலாம் பார்த்தோம்னா எல்லோரும் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே கையில் வந்து காலில் வந்து நூபுரம் காப்பு அப்படின்னு சொல்லி கங்கணம் சொல்லுவாங்க தமிழில், காப்புன்னு சொல்லுவோம், சிலம்புன்னு சொல்லுவோம் காலில் போட்டுக்கிறத. அது எல்லோரும் அனுபவிச்சிருப்பாங்க, அந்த காலத்தில் எல்லோரும் போட்டுருப்பாங்க. அந்த நூபுரம்ங்கிறத பெருமாள் திருவடியில் நூபுரம் சொல்லிட்டு சிலம்புன்னு சொல்லுவோம் தமிழில், அது இருந்ததில் அதில் பட்டு ஒரு துளி இந்த மலையில் வந்து தெளிச்சுருத்தான். ஆயிரம் ஆயிரம் சுனைகள் ஓடும் இங்கே திருமாலிரும் சோலைன்னு சொல்லி ஆழ்வார் பாடியிருக்கா. அதுபோல் இங்கே ஆயிரம் ஆயிரம் அது ஒரு துளி இங்கே பட்டு தெரிச்சதில் ஆயிரம் ஆயிரம் சுனைகள் வற்றாத நடியாக இங்கே ஓடின்ட்டுருக்கான். அது ஒரு பக்கம் இருக்க. அப்போது அந்த திருவிக்கிரம பாதலோகம் இங்கே விழுந்துருத்து. இந்த கங்கை தீர்த்தத்தில் கங்கையில் போய் குளிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு நிகரான பலன் இந்த தீர்த்தத்தில் வந்து நூபுர கங்கைங்கிற தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு பலன் சொல்லி பெருமாளே சொல்கிறார் ஆகமத்தில். சுதபஸ் என்ற மகரிஷி இங்கே ரொம்ப காலமாக இங்கே பெருமாள்கிட்ட இருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அகமர்ஷண சுத்தம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை ஜலத்தில் நின்று சொல்லிட்டு அது எதுனா மோட்சத்தை நாடி பெருமாளை அடையணுங்கிற மோட்சத்தை நாடி சொல்லக்கூடிய சுத்தம்.
அதை அந்த நூபுரகங்கை தடாகத்தில் அதை நின்றுண்டு ஜெபி கண்ணை மூடிட்டு ஜெபிச்சுட்டு இருக்காராம். அதை தினைக்கும் அதே அதை ரொட்டீனாக அவர் பண்ணிகிட்டு இருக்கார், அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கார். பெருமாள் மோட்சத்தை அடையணும் நம்ம அப்படிங்கிறதுனால ஜெபிச்சுட்டே இருக்கார் ரொட்டீனாக. அப்படி ஜெபிச்சுட்டு கண்ணை மூடி தன்னை தன்னிலையே மறந்து உள்ளே இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ரிஷிகள்லேயே மகாரிஷியான துர்வாசக ரிஷி ரொம்ப கோபக்காரர். துர்வாகர் சட்டுன்னு கோபம் வரக்கூடியவர் அவர் வந்து மகாரிஷி. அவர் வந்து துர்வாசக மகாமுனிவர் அங்கே வராராம், அவர் சிஷியர்களோடு வரார். அப்படி வர காலங்களில் இவர் அவர் வர்றதை கவனிக்காமல் அகமர்ஷண சூத்தத்தை சொல்லி தன்னன் தன்னிலை மறந்து பெருமாளை தியானிச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ கொஞ்ச நேரம் தாழ்த்து பார்க்குறார், கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுத்து பார்க்குறார். இவரை சந்தித்த பாடில்லை, முனிவர் வந்து சந்தித்த பாடில்லை. அப்போது என்னை துட்சணம் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ மண்டூகமாக போன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாராம். யாருக்கு? சுதபஸ் மகரிஷிக்கு. அப்போது சாப விமோட்சணம் பரிகாரம் கொடுங்க சுவாமி, நான் இதை மாதிரி இந்த நிலையில் இருக்கேன் அப்படிங்கும்போது எப்போதுமே ஒரு சாபங்கிறது ஒன்று கொடுத்தா அதுக்கு பரிகார விமோட்சணங்கிறது ஒன்று கொடுப்பார். அப்போ அப்போது அவர் சொல்கிறாராம், இதே போல் நீ 12 வருஷம் நீ தவ மண்டூகம் அப்படின்னா தவக்கலைன்னு அர்த்தம். நீர்லேயும் இருக்கும், நீர்லேயும் இருக்கும், நிலத்துலேயும் இருக்கும், தவக்கலைன்னு பேர் மண்டூகம் அப்படின்னா. மண்டூகமாக போனோன்னா அவர் தவக்கலையாக மாறணும்னா இதுக்கு பிராய்ச்சித்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இத்தனை காலம் நீ பெருமாளுக்கு இங்கேருந்தே கைங்கிரம் பண்ணின்று வைதேகி என்று அழிக்கக்கூடிய ஒரு நதி அங்கே ஓடின்ருக்கு, அந்த இடத்துல நீ வரைச்ச உனக்கு பெருமாள் வந்து கருடவானத்தில் வந்து உனக்கு காட்சி கொடுப்பார், சாப விமோச்சனம் கொடுப்பார் அப்படிங்கும்போது அதை தொடர்ச்சியாக நடக்கக்கூடியதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த சித்திர திருநாள் அப்படிங்கிறது. முதல் 3 நாள் உற்சவம் கோவிலுக்குள்ளேயே நடைபெற்றுருக்குறது, இங்கே நடந்துடுறது. கோவிலுக்குள்ளே நடக்கிற காலங்களில் இங்கே சுவாமி புறப்பாடாகி பெருமாள் திருக்கல்யா மண்டபத்துக்கு, சுந்தராஜ பெருமாள் வந்து திருக்கல்யா மண்டபத்துக்கு எழுந்து வந்து சேவை சாதிச்சு அங்கே ஆராதனைகள் பூஜைகள்லாம் அவருக்கு நடந்து கோஷ்டி பிரசாதங்கள்லாம் எல்லாம் விநியோகிச்சு திருப்பி சன்னதிக்கு வந்துடும். முதல் 3 நாள் உற்சவம் இங்கே நடந்துருக்கு கோவிலுக்குள்ளே. 4வது நாள் இங்கேருந்து கிளம்புறார் மதுரையை நோக்கி, பல்லாக்கில் தங்க பல்லாக்கில் கிளம்புறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சூடி கொடுத்தர் சுடர்கொடி ஆண்டாள் அவள் சாதிச்சுண்ட மாலையை, அவள் சேர்த்துண்ட மாலையை, அவள் அனுபவிச்சுண்ட மாலையை பெருமாள் வாங்கிக்கிறார். குதிரவானத்தில் அலங்காரமானோன்னே அங்கே பெருமாள் வாங்கிக்கிறார். அப்போ ஒரு சம்பிரதாய ரீதியான சில விஷயங்களும் இருக்குது நமக்கு. செந்தூர செம்படி போல் திருமாலிரும் சோழையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவாள் மந்திர நாற்றியன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலுங்களோன்னு நாச்சியார் திருவாய்மொழிக்கு ஏற்ப ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த மாலையும் அவள் வஸ்திரத்தையும் பெருமாள் சாத்திக்கிறார். அது சாத்திண்டு அங்கேருந்து செந்தூரப்பொடி ஸ்நானப்பொடி ஆண்டாள் ஸ்நானப்பொடியும் பார்த்துருப்போம். அது ஆண்டாள் சேர்த்துட்டு அந்த பொடியும் வாங்கி சேர்த்துக்கிற தைலத்தையும் வாங்கி சேர்த்துக்கிறார். அந்த காலத்தில் இந்த சித்திர மாதங்கிறது நமக்கு வந்து கோடை காலம், வெயில் காலம். அப்போது நம்மளே காட்டன் பருத்தி ஆடைகள் தான் நம்ம பயன்படுத்திப்போம். அதே போல் பெருமாளுக்கும் பருத்தி ஆடை தான், அந்த காட்டன் சொல்லக்கூடிய மல் துணின்னு சொல்லுவோம், நம்ம மல் ஆடைன்னு சொல்லுவோம். அந்த வெள்ள மல் ஆடை தான் பெருமாளுக்கு அனுபவிக்கப்படுகிறது. அந்த காலத்திலேருந்து அதே தான் ராஜாக்களுக்குன்னே ஏற்பட்ட பின்போர்வைன்னு சொல்லுவோம், அதாவது சாத்துப்படி பின் சாத்து அப்படிம்பாங்க. ராஜாலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து தோல்லேருந்து பெருசாக நீளமாக தொங்கிட்டு இருக்கும், பின்போர்வைன்னு சொல்லுவாத. அது ராஜாக்களுக்கு ஏற்பட்டது. இவர் ராஜா அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு அதே பின்போர்வை உண்டு. அந்த பின்போர்வை எப்போதும் பச்சை தான். இதில் என்ன ஒரு தாத்பரியமான விஷயம், ஒன்று முக்கியமான விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் தவறுதலான எண்ணங்களில் எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் அழகர் என்ன சாத்து பின்போர்வை சாத்திக்கிறார், என்ன பருவிட்டம் சாத்திக்கிறாரோ, அழகர் கட்டிக்கிறாரோ, அந்த வருஷம் அதுக்கேற்ற போல் அமையுங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லார்ட்டையுமே உண்டு. அது எதில் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆண்டாளுடைய ஸ்நானப்பொடியும் அந்த தைலமும் அந்த மல்லோட தன்மையும் அது பெருமாள்கிட்ட சாத்தும்போது அது ஒரு வர்ணத்தை கொடுக்கும். அந்த வர்ணம் என்ன வர்ணத்தில் வருதோ, சில சமயம் பச்சையில் வரும், சில சமயம் லேசான பச்சையில் வரும், சில சமயம் ஊதாப்பூ கலரில் வரும். அப்போ அது என்ன வர்ணத்தை கொடுக்குறதோ அந்த வருஷம் அந்த செழிப்போடு அந்த அதுக்குள்ள அர்த்தத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது தாத்பரியம். இதுதான் உண்மையான விஷயமும் கூட. இன்றைக்கும் அது நடந்துட்டுருக்கு. அதே போல் பல லட்ச ஜனங்கள் இங்கே வந்து சேவிச்சுட்டுருக்க நடந்துட்டுருக்கு. இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சைத்திர மாதம் சைத்திர உற்சவம் அங்கே நடக்கிறது. எந்த கோவிலும் இல்லாத அளவு உலக பிரசித்தி பெற்ற திருவிழான்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, தன் தலத்தை விட்டு பெருமாள் வந்து 7 நாளைக்கு மதுரையை 40 கிலோமீட்டர் இங்கேருந்து தாண்டி தகவல் பண்ணி அங்கேயே இருக்கார். தலத்தை விட்டு அங்கே போயிருக்கார். எல்லா கோவிலையும் ஒன்று சிறப்பு, இந்த மற்ற கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா, சுந்தரபாக உற்சவம்னு சொல்லி பஞ்ச உற்சவத்தில் ஒன்று சுந்தரபாக உற்சவம். இங்கே தான் சுவாமி அனுபவிச்சிருக்கு சுந்தரபாக உற்சவம், இங்கே தான் அனுபவிச்சிரு கூடத்தாழ்வார் மங்களாசாசனம். நீ யாராயிருக்கையோ நானும் அதுவாகவே மாறிடுறேன், ஒன்றில் ஒத்தனா நான் மாறிடுறேன் அப்படின்னு பெருமாளோடைய தன்மையாக, இங்கே சுந்தரராஜனோட தன்மையாக. இப்போ மற்ற கோவிலெலாம் பார்த்தோம்னா சுவாமி திருமடப்பள்ளியில் நைவேத்தியம் பண்ணக்கூடிய பெருமாளுக்கு ப்ரிப்ரேஷன், அதாவது தயார் பண்ணக்கூடிய தலிகையை மட்டும்தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் மட்டும்
பக்தர்கள் உண்மையான பக்தியோட என்ன கொடுத்தாலும் பெருமாள் ஏத்துக்கிறார். ஒவ்வொரு மண்டபப்படி திருக்கன் மண்டபப்படியிலும் பெருமாள் ஏழ்றச்சே ஆவா, பொங்கல், புளியோதரை, கேசரி, என்னென்ன உண்டோ, சுண்டல், என்னென்ன உண்டோ அவாவா பண்ணுவா. அது பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இது இங்கே வந்து அது பெருமாள் ஏத்துக்கிறார். அவள் பக்திக்கு பெருமாள் அடிமை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திர மாதம் சைத்திரோற்சவம், அடுத்தாப்புல வைகாசி மாதம் பார்த்தேன் அப்படின்னா வசந்த உற்சவம் சொல்லிட்டு, இந்த பெருமாள் சித்திர மாதம் போயிட்டு வந்ததுக்கும் இந்த கோடைக்கால வெப்பத்துக்கும் பெருமாள் திருமேனி முழுக்க சந்தனம் குளிர்ச்சியான பியூர் சந்தனத்தை சாத்திண்டு, பச்சைக்கல்புறத்தோடு கலந்த சந்தனத்தை திருவயங்கள்லாம் சாத்திண்டு, பெருமாள் சாத்திண்டு ஸ்ரீதேவி பூந்தேவி பிராட்டியோட வசந்தமாக வசந்த மண்டபத்துக்கு எழுந்துருள்வார் பெருமாள். 10 நாள் உற்சவம் இங்கே வந்து வசந்த உற்சவம், அது ரொம்ப விசேஷமாக இருக்கும், சேவிக்கலாம். அடுக்காடுறது ஆணி பௌர்ணமி முப்பள உற்சவம் நடக்கும். இந்த உற்சவம் முப்பள உற்சவங்கிறது அந்த காலங்களில் இந்த ஆணி மாதம் தான் இந்த அறுவடைகள்லாம் முடிஞ்சு இந்த பழங்கள்லாம் காலங்கள் வரக்கூடிய நேரங்கள், மாப்பழா வாழை, அதனால் முப்பள உற்சவம் சொல்லி அந்த காலத்துலேருந்து ஏற்பட்ட உற்சவம் அது வந்து முப்பள உற்சவம். ஆடி மாதம் பிரம்மோற்சவம், இங்கே வந்து எப்போதும் போல் நவதன பிரம்மோற்சவங்கிற போது 10 நாள் உற்சவம் இங்கே வந்து பெருமாளுக்கு வந்து உத்திராட நட்சத்திரங்கிறதுனால பௌர்ணமி அன்னைக்கு மேக்ஸிமம் உத்திராடம் வந்துடும். அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு தேர், பெருமாளோட திருதிரதம் வந்து பௌர்ணமி, அதை கணக்கு பண்ணி பெருமாள் உற்சவம் ஆடி மாதம் ஆரம்பிக்கும். இங்கே ஆடி மாதம் 10 நாள் பிரம்மோற்சவம். அடுத்தாப்புல ஆவணி மாதம் திருப்பவித்திர உற்சவம், ஆவணி மாதம் 5 நாள் உற்சவம் திருப்பவித்திர உற்சவம். அடுத்தாப்புல புரட்டாசியில் விஜயதசமி நவராத்திரி உற்சவம், தாயாருக்கு நவராத்திரி உற்சவம், விஜயதசமி உற்சவம், அதுபோல் அம்பு போடுற உற்சவம். ஐப்பசி மாதம் தைலக்காப்புன்னு சொல்லக்கூடிய வருஷத்தில் ஒரு நாள், 3 நாள் உற்சவம் இது, வருஷத்தில் ஒரு நாள் பெருமாள் தன்னுடைய அந்த நூபுரகங்கைக்கு இவரே எழுந்தருளி அங்கே போய் இருந்து தைலம் சாத்திண்டு அங்கே குளிக்கிறார். அன்னைக்கு ஒரு நாளைக்கு பெருமாள் மேலே சேர்ந்த தீர்த்தம் நம்ம வேரில் வந்து சேரும். ஐப்பசி சுக்லபட்ச ஏகாதசிக்கு உற்சவம் ஆரம்பிக்கும், துவாதசிக்கு நம்ம மேலே மலைக்கு எழுறார் பெருமாள். ஐப்பசி சுக்லபட்ச துவாதசிக்கு, அப்போ அந்த துவாதசிக்கு பார்க்குறச்சே பெருமாள் மேலே சேர்த்துருந்த தீர்த்தம் நம்ம மேலே பிரசாதம் நம்ம மேலேயும் சேர்ப்பா, அர்ச்சகாலே சேர்ப்பா. அது நம்ம ரொம்ப பிராச்சிதமானது. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய தவறுகள், நமக்கு செய்யாமல் நம்ம முன்ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாபங்களும் இந்த இதில் கழியறதுன்னு சொல்லி சொல்கிறேன். அந்த நூபுரகங்கையில் குளித்தாலே அப்போ பெருமாள் மேலேயே சேர்ந்து அந்த நூபுரகங்கை தீர்த்தத்தை நம்ம மேலே சேர்த்துக்கும் போது அது கோடான கோடி நன்மைகள் உண்டாகும் நமக்கு. அது வந்து ஐப்பசி மாதம் நடக்கிறது. அடுத்தாப்புல ஐப்பசி கார்த்திகை மாதம் தீபோற்சவம், மார்கழி மாதம் அத்தியன உற்சவம், 20 நாள் உற்சவம் மார்கழி மாதம் அத்தியன உற்சவம், தை மாதம் கணு உற்சவம் தாயாருக்கு கணு உற்சவம், மாசி மாதம் கஜேந்திர மோட்சம் சொல்லக்கூடிய கஜேந்திர மோட்சம், கஜேந்திரனுக்கு வந்து சாபக மோட்சம் கொடுத்த நாள் கஜேந்திர மோட்சம் மாசி மாதம். அதுக்கு அடுத்தாப்புல தெப்ப உற்சவம், பௌர்ணமிக்கு மறுநாளைக்கு தெப்ப உற்சவம் இங்கே பெருமாளுக்கு. இங்கேருந்து பொய்கைக்கரைப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது, இங்கேருந்து பெருமாள் அங்கேயில் இந்த பொய்கைக்கரைப்பட்டியில் தெப்ப உற்சவம் அனுபவிக்கிறார் மாசி மாதம். பங்குனி மாதம் உத்தரத்தன்னிக்கு திருக்கல்யாண உற்சவம் சுவாமிக்கு, 4 பிராட்டி எந்த ஊர்லேயும் இல்லாத அளவுக்கு 4 பிராட்டிமார்களோட இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் தான் பெருமாள் வந்து திருக்கல்யாணம் ஏற்றுக்கிறார். கல்யாண சுந்தரவழி ஸ்ரீதேவி பூமிதேவியோடு இருக்கார், கல்யாண சுந்தரவழி தாயாரோடு இருக்கார், கோதாநாயகி ஆண்டாளோடு இருக்கார், 4 பேரோடையும் ஒரே ஏகாசனத்தில். இப்போ மற்ற க்ஷேத்திரங்களாக திருக்கல்யாண உற்சவம் சேர்த்தோம், பெருமாள் ஒரு பக்கம் இருப்பா, பிராட்டிமார்கள் ஒரு பக்கம் இருப்பா, இங்கே அப்படி கிடையாது. ஏகாசனம் சொல்லிட்டு ஒரே ஆசனத்தில் ஊஞ்சல் சேவையில் பெருமாள் திருக்கல்யாணம் ஏற்றுக்கிறார். இன்றைக்கு சம்பிரதாயப்படி பங்குனி உத்தரம் திருக்கல்யாணம் 5 நாள் உற்சவம் இங்கே நடக்கும். இதுபோல் பல சிறப்புகள் கொண்ட ஸ்தலங்கள் இது. பெருமாளை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம சேவிக்கும் போது அவளை அனுபவித்து சேவித்தோம் அப்படின்னா அந்த அழகுகளை நம்ம மயங்கிடுவோமா. அதான் ஆழ்வாரே என்ன சொல்கிறார், வஞ்சக்கல்வன் மாமா என்கிறார், செல்லமாக வஞ்சக்கல்வன் அப்படின்னு செல்லமான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார். வஞ்சக்கல்வன் அப்படின்னா அவர் கள்ளழகன் பேர் ஏற்பட்டது காரணம் அதுதான். உலகத்துக்கே அழகுக்கு அதிபதிங்கிறதுனால சுந்தரராஜன் அப்படின்னு சுவாமிக்கு திருநாமம், தமிழில் அழகர் அப்படிங்கிறது. கள்ளழகருங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாமலே நம்ம உள்ளத்தை கவர்ந்துருவாராம். உள்ளம் கவர்ந்த கல்வன் ஆழ்வார் மங்களாசாசனம், நமக்கு தெரியாமலே நம்ம உள்ளத்தை வந்து கவர்ந்துருவாராம். அவருடைய அழகுகளை நம்மளை மயங்க வச்சு அவர் பின்னாடியே லோலோலோன்னு அலைய விட்டுருவாராம் செல்லமாக. அதனால தான் ஆழ்வார் வந்து அனுபவிச்சு பாடியிருக்கா அதை வந்து. அதை நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்கலாம். இந்த கோவிலில் வந்தோம் அப்படின்னா இந்த சைத்திர மாதம் நடக்கிற உற்சவத்துலேயும் சரி, ஆடி மாதம் நடக்கிற பிரம்மோற்சவத்துலேயும் சரி, கண்ணுக்கு நேராக அதை அனுபவிக்கலாம். ஒரு க்ஷணம் நம்ம போய் பெருமாளை சேவித்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல நின்று சேவிச்சோம்னாலும் திருப்பி திருப்பி சேவிக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துடும், அவர் பின்னாடியே வர வச்சிருவார். அதுதான் சுந்தரராஜனோட மகிமை. இந்த க்ஷேத்திரத்தில் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் சன்னதி, மூலவர் ஸ்தானத்தை பற்றி சொன்னேன், சோமச்சந்திர விமானத்தை பற்றி சொன்னேன். அடுத்தாப்புல தாயார் சன்னதி, கல்யாண சுந்தரவள்ளி தாயார் அப்படின்னு தாயாருக்கு திருநாமம். இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, தாயார் வந்து கல்யாண மணப்பெண் கோலத்தில் இங்கே அமர்ந்திருக்காளாம். பத்மாசனத்தில் கல்யாண மணப்பெண் கோலம் அலங்காரம் எப்படியோ அதுபோல் இங்கே அமர்ந்திருக்காளாம் தாயார். அப்போ என்ன ஆறுது அப்படின்னா,
கல்யாணம் ஆகாதவாளுக்கு இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்ட தாயார்கிட்ட உடனடியாக கல்யாணம் ஆகுது. தாயாருக்கு வந்து வஸ்திரமும் மஞ்சப்பொடியும், அதாவது தாயாருக்கு இங்கே வந்து பிரசாதம் வந்து மஞ்சப்பொடி தான் கொடுக்கறது, அர்ச்சனைக்கு மஞ்சப்பொடி தான் எடுத்துக்கிறது. கஸ்தூரி மஞ்சள்னு இங்கே நம்ம மலையிலேயே விளையக்கூடிய மஞ்சளை அரைச்சி அந்த மஞ்சள் மட்டும்தான் தாயாருக்கு பிரயோகிக்கப்படுகிறது. அதை பிரசாதமாக இப்போ சேவார்த்திக்கு கொடுக்குறோம். அப்போ அந்த மஞ்சளை வாங்கி இட்டுக்கிறச்சே நமக்குள்ள தன்மைகள் எப்படி இருந்தாலும் அந்த தன்மைகள் மாறிடுறது. கல்யாணமாகாதல் கல்யாணம் ஆகிறது, குழந்தை இல்லாதவள் குழந்தை பாக்கியம் உண்டாகிறது, எல்லாமே இங்கே உண்டாகிறது. எல்லாமே பார்க்குற அவளே சொல்கிறா வந்து பெருமாள் சேவிக்கிறா. தாயார் வந்து கல்யாண கோலத்தில் இருக்கிறதுனால இன்னொரு ஒரு ஆச்சரிய விஷயம் என்னென்னா, எல்லா கோவிலையும் மகாலட்சுமி கோவிலுக்குலாம் போனோம்னா சுவாமி கொஞ்சம் பூ கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்போம். இங்கே வந்து சேவார்த்திகளுக்கு பிரசாதமாக புஷ்பம் கொடுக்குற சம்பிரதாயம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அம்பாள் வந்து கல்யாண பொண்ணு அலங்காரத்தில் இருக்காளாம், அதனால் கல்யாண பொண்ணுட்டேருந்து நம்ம ஒரு பூ எடுப்போமா சம்பிரதாயம் எப்படி அமங்கல்யம்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் மஞ்சக்காப்பை பிரசாதமாக அந்த காலத்துலேருந்து இங்கே சாதிச்சுட்டு வரா, அது ஒரு காரணம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி. இங்கே இன்னொரு ஒரு விசேஷமும் கூட இந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியில் பார்த்தீங்கன்னா வந்து செவிச்சல் அப்படின்னா, எல்லா கோவில்லையும் சக்கரத்தாழ்வார் இருக்கார் அப்படின்னா பின்னாடி நரசிம்மர் இருப்பார். இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் மட்டும்தான் ஒரு பக்க சேவை, சக்கரத்தாழ்வாருக்கு மேல் தலைக்கு மேலேயே நரசிம்மர் இருக்கார். என்ன அப்படின்னா, எட்டு எட்டும் 16 கைகளோடு இருக்கார் இங்கே சக்கரத்தாழ்வார். 16 கைகளையும் 16 விதமான ஆயுதங்களோடு இருக்கார். தலைக்கு நேர் மேலே ருக்ர நரசிம்மராக இருக்கார். நரசிம்மர் வந்து ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணிட்டு ருக்ர நரசிம்மராக இருக்கார். சுற்றி காயத்ரி தேவதைகள், மூலவரை பார்த்தோம்னா சுற்றி காயத்ரி தேவதைகள் பிம்ப வடிவத்திலேயே இருக்காளாம். எந்த கோவிலையும் கிடையாது பிம்ப வடிவத்தில், அட்சாவத மூர்த்தியாக இருப்பா எழுத்து ரூபத்தில், இங்கே பிம்ப வடிவத்திலேயே இருக்கா. பிராச்சிதமான சன்னதி இங்கே வந்து. பின்பக்கம் சேவை நரசிம்மர் கிடையாது, ஒரு பக்க சேவையே. உற்சவரில் பார்த்தோம்னா காலில் பாதரட்சை அணிஞ்சுண்டு. இங்கே மூலவருக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மூலவருக்கு வந்து பிரயோக சக்கரம், எல்லா பெருமாளுக்கும் சக்கரம் நல்லா நேராக இருக்கும். இங்கே பெருமாள் பஞ்சாயதாரணியாக சக்கரத்தை தயார் நிலையில் வச்சுட்டு இருக்காராம். என் திருவடிய நாடு, கலியுகத்தில் அக்கிரமங்கள் ஜாஸ்தி இருக்கும், நான் உன்னை ரட்சிக்கிறேன், என் திருவடி நாடுன்னு சொல்லி காமிச்சுட்டு நம்ம திருவடி சரணாகதி பண்ணிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய துஷ்ட நிக்கிரகங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு துஷ்ட நிக்கிரகம் செஞ்சு சிஷ்ட பரிபாலனம் செய்யறதுக்காண்டி சக்கரத்தை தயார் நிலையில் வச்சுட்டு இருக்கிறான். பிரயோக சக்கரம், பெருமாளுக்கு பிரயோக சக்கரங்கிற காரணத்தினாலேயே சக்கரத்தாழ்வார் காலில் பாதரட்சை அணிஞ்சுட்டு இருக்கார். அஷ்டதிக் பாலகர்களும் நாகதேவர்களும் அவர் தாங்கின்னு இருக்காராம். இங்கே விசேஷமான சன்னதி, பிராச்சிதமான சன்னதி. அதுக்கு அடுத்தபடியாக வந்தோம்னா நரசிம்மர் சன்னதி. யோக நரசிம்மர் யோக நித்திரையில் இருக்கார். நரசிம்மர் மூலஸ்தானத்துக்கு நேர் பின்பக்கத்தில் கீழ்பிரகாரத்தில் இருக்கார். அப்போது கீழ்பிரகாரத்தில் இருக்கிறச்சே யோக நரசிம்மருக்கு இங்கே ருக்ரமாக இருக்காராம். யோக நரசிம்மர் வந்து அப்போ ருக்ரமாக இருக்கிற காரணத்தினால நித்தியபடி ஆராதனைகளும் நித்தியபடி அவருக்கு வந்து அபிஷேகமும் உண்டு, நித்தியபடி திருமஞ்சனம் உண்டு, தைல திருமஞ்சனம் உண்டு. என்ன குளிர்ச்சிங்கிறதுனால என்ன திருமஞ்சனம், தைல திருமஞ்சனம் உண்டு அவருக்கு நித்தியப்படியில் நரசிம்மருக்கு. விசேஷமாக இருக்கும், காலையில் எல்லாரும் சேவிக்கலாம் அதை, நித்தியப்படியில் நடக்கிறது விஷயம். அதுக்கடுத்தே பார்த்தோம்னா பூமி வராகர் சன்னதி, லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி, ஹைக்ரீவர் சன்னதி, பார்த்தசாரதி, எல்லா சன்னதியும் வரிசையார், வேணுகோபாலன் சன்னதி, எல்லாம் இருக்குது. நாகர் பிரதிஷ்ட நாகர் சன்னதி இருக்குது இங்கே. அதுக்கு அடுத்தபடியாக வந்தோம்னா கோதாநாயகி, ஆண்டாள் சூடி கொடுத்த ஆண்டாள் சன்னதி. இங்கே எல்லா சன்னதிலையும் பார்த்தோம்னா ஆண்டாள் நின்ற திருக்குளத்தில் இருப்பாள். இந்த ஒரு க்ஷேத்திரத்தை மட்டும் உற்சவ ஆண்டாள் பார்த்தோம்னா வைத்திருந்த இருக்கிறோம், அதாவது பத்மாசனத்தில் கல்யாண பொண்ணாட்ட அமர்ந்திருக்காளாம். தாயாருக்கு சொன்ன போலேயே இங்கேயும் கல்யாண பொண்ணு அலங்காரத்தில் இருக்கிறதுனால புஷ்பம் சாத்திரத்தோடு சரி எடுத்து கொடுக்குற சம்பிரதாயம் கிடையாது. கோதாநாயகி ஆண்டாள் சன்னதி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா வேணுகோபாலன் சன்னதி, பார்த்தசாரதியோடு இருக்கார் பெருமாள். இங்கே வந்து இந்த பக்கத்தில் வந்தோம் விஸ்வரூப கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபம் எடுத்தார் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம், பாகவதத்துலையும் மகாபாரதத்தில் படிச்சிருப்போம், கீத உபச்சாரங்களில் பார்த்துருப்போம். மூணு பேருக்கு பெருமாள் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறார். அந்த விஸ்வரூப காட்சி இங்கே பார்க்கலாம். பெருமாள் விஸ்வரூப கிருஷ்ணராகவே இங்கே எழுந்திருக்கார் மூலவர். பிரகாரத்தில் பார்த்தோன்னா அடுத்தாப்பில் சரஸ்வதி நாச்சியார் சன்னதி, தசாவதார சன்னதி ரொம்ப முக்கியமானது. எல்லா கோவிலும் தசாவதார சன்னதி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு அவதாரங்கள் பெருமாளோட அவதாரங்கள் விக்கிரகமாக பிரதிஷ்ட பண்ணியிருப்பாள். இது பிராச்சிதமான சன்னதி. ஒவ்வொரு அவதாரமும் பெருமாள் எப்படி எடுத்திருக்காரோ அந்த அம்சங்களோடு பெருமாள் இங்கே பிரதிஷ்டையில் இருக்கார். தசாவதார சன்னதி கோவிலோட சிறப்புகள் சொல்லியிருக்கோம். இந்த கோவிலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பிராச்சிதமான கோவில்கள்லாம் பார்த்தோம்னா சப்த பிரகாரம் சொல்லுவாங்க, ஏழு பிரகாரங்கள் கொண்ட ஸ்தலம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ஏழு ஸ்தலங்கள், ஏழு பிரகாரங்கள், அதே போல் ஸ்ரீரங்கத்துலேயும் உண்டு. ஏழு பிரகாரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, மூலஸ்தானத்தை சுற்றி ஏழு பிரகாரங்கள் இருக்கும். ஏழு பிரகாரங்களையும் ஜனங்கள் சுற்றி வரலாம், பக்தாஸ் வந்து சுற்றி வரலாம். இந்த ஏழு பிரகாரம் சப்த பிரகாரம் சொல்கிறது. இது வந்து இந்த சப்த பிரகாரம் எல்லா இடத்துலையும் இருக்காது. பிராச்சிதமான கோவில்களில்
ரொம்ப தொன்மையான கோவில்களில் மட்டும்தான் இருக்கும். ஆகம ரீதியாக இருக்கக்கூடிய கோவில்களில் இது இருக்கும். இங்கே ரெண்டாவது என்ன பார்த்துக்கிட்டே அப்படின்னா, வைகானச ஆகம பிரகாரம் தான் எல்லா மந்திரங்கள் எல்லா பூஜைகளும் நடக்கிறது. வைகானச ஆகம பிரகாரம் மரிச்சி ரிஷின்னு சொல்லக்கூடிய, மரிச்சி புரோத்தம் சொல்லக்கூடிய மரிச்சி தேவரிஷி சொன்ன பிரகாரம், அந்த சூத்திர பிரகாரம் தான் இங்கே நடக்கிறது. ரொம்ப தொன்மையான கோவில், ரொம்ப தொன்மையான ஆகமம், ஆகம ரீதியாக எல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. ரொம்ப பிராச்சிதமான சன்னதி. மற்ற கோயிலில் உள்ள பெருமாள் கோயில் இல்லாத சிறப்பு 18 படி கருப்பு இங்கே இருக்குது. ஆடி மாத தேரோட்டம் ரொம்ப விசேஷம். அது மாதிரி சித்திரை திருவிழா மதுரையில் நடக்கும்போது இங்கேருந்து கள்ளழகர் புறப்பட்டு எதிர் சேவை நடத்துவார். அப்புறம் அழகர் ஆற்றுல இறங்கி 10 திருவிழா சிறப்பாக நடைபெறும். நாங்கள் வந்து வருஷம் வருஷம் எங்களுக்கு குலதெய்வம் இது தான். இங்கே வந்து மலையில் தீர்த்தமாடி கீழே சாமி விட்டு 18 படி கருப்பு சாமி விட்டு நாங்கள் எப்பயும் போவோம். எந்த குலதெய்வத்தையும் கும்பிட்றதுக்கு முன்னாடி அழகர் கோயிலில் வந்து தீர்த்தமாடிட்டு போய் குலதெய்வத்தை கும்பிட்டா நல்லதே நடக்கும். அதுக்காக வந்து இங்கே வந்து தீர்த்தம் ஆடுறது, எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் ஒரு திருமண காரியமாக இருந்தாலும் வந்து தீர்த்தம் அடிட்டு போய் அது சிரத்தையோடு செஞ்சோம்னா அது நல்லாயிருக்கும். ஒரு தொழில் தொடங்கணும்னா இங்கே வந்துட்டு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கல்யாணம் முடியாதவங்களுக்கு இங்கே போனால் கல்யாணம் முடிஞ்சிடும். பேய் பிசாசு வந்தாலுமே இங்கே வந்தாலும் இந்த எலியை தாண்டி போகும்போது அவங்க பேய் பிடிச்சி செய்வன கோளாரோ திட்டு மரப்போடோ இங்கே வந்துட்டு திரும்பி போனால் அவங்க வந்து சுயமாக தான் நல்லா போவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போவாங்க. ஒரு ஒரு கோயிலில் வந்து சிறப்பாக வந்து அந்த கோயிலை வந்து எடுத்து கட்டணும் அப்படின்னு சொன்னாலும் அழகு மலையாண்ட்ட வந்து தீர்த்தம் ஆடி, தீர்த்தக்காரர்கிட்ட தீர்த்தம் ஆடி திரும்பி அங்கே போய் தான் எந்த கோயிலுக்கும் அடிக்கல் நாட்டுவாங்க. ரொம்ப சிறப்பான கோயில். இங்கே வந்துட்டு போனால் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க மதுரை அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் பார்த்தோம். நாளை வேறொரு புகழ்பெற்ற திருமால் கோவிலை தரிசிப்போம்.